வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இரண்டாவது நாளாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பள்ளிப்பட்டில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழையும், ஊத்துக்கோட்டையில் 12 சென்டிமீட்டர் மழையும், பொன்னேரியில் 10 சென்டிமீட்டர் மழையும், சோழவரம், ஆவடி, திருத்தணி, திருவள்ளூர், தாமரைப்பாக்கம் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், கும்பிடிப்பூண்டியில் ஜமீன் கருட்டூர் தலா 6 சென்டிமீட்டர் மழையும், பூந்தமல்லி, செங்குன்றம், பூண்டி, ஆர்கேப்பேட்டை தலா 5 சென்டிமீட்டர் மழையும், திருவிளாங்காடு 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள பூண்டி, சோழவரம், புழல், கந்தன்கோட்டை, தேர்வாய், கண்டிகை ஆகிய நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அத்தகைய ஏரிகளை 24 மணி நேரமாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நீர்வரத்து அதிகரிக்க கூடுமெனில் அணை பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறந்துவிடப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆறுகளான கொற்றலை ஆறு, ஆரணி ஆறு, கூவம் ஆறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மாவட்டத்தில் நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 1146 ஏரிகளில் நேற்று நிலவரப்படி 200 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை காரணமாக 133 பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை மீட்டு பாதுகாப்பான நிவாரண முகாம்களில் தங்க வைக்க 64 குழுக்கள் தயார் நிலையில் இருந்து வருகிறது. மாவட்டத்தில் 630 நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயிற்சி பெற்ற 4480 வீரர்கள் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 25 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் பொன்னேரி, சோழவரம் பகுதிகளில் முகாமிட்டுள்ளனர். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறையை சேர்ந்த 30 பேர் கொண்ட மீட்பு குழுவினர் ஆவடி, பூந்தமல்லி பகுதியில் தங்க வைத்துள்ளனர். இரண்டாவது நாளாக பகல் இரவு நேரத்தில் விட்டுவிட்டு மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. தொடர்ந்து செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து 1500 கன அடி நீரும், புழல் நீர்த்தேக்கத்திலிருந்து 2000 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் பாதுகாப்பு பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்றும், தொடர்ந்து தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் புழல் காரணமாக தொடர்ந்து தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்படுவார்கள் என்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். எம்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் பாபு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.